ஒரு வசனத்தை மாத்திரம் நம்மை தியானித்து நம்ம சங்கீதம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வெட்டியர் கரங்களை உயர்த்தி ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம் இதே வசனத்தில் வேதனையான ஒரு பகுதியும் இருக்குது சந்தோஷமான ஒரு பகுதியும் இருக்கு ஆம வேதனையான ஒரு பகுதி முதல்ல இருக்குது சந்தோஷமான பகுதி பின்னாடி இருக்குது வாழ்க்கையில வேதனையான பகுதியில் போயிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு பகுதி கத்துற வச்சிருக்கிறாரு அது சந்தோஷமான பகுதின்னு விசுவாசிக்கிறவங்க கருத்து உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வேதனையான பகுதியும் யார் தான் எனக்கு அலோ பண்ணியிருக்கிறாருன்னா நடத்துறவர் தான் அலோ பண்ணியிருக்கிறாரு ஆமேன் அவர் நடத்துறதுல அவர் அலோ பண்ணி எனக்கு இன்னைக்கு ஒரு வேதனையான பகுதி இருக்கிறது என்றால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது நாளைக்கு என்னை கழிகூற பண்ணும்படியா எனக்கு ஒரு சந்தோஷமான பகுதியை என் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க இந்த மாலை நேரத்தில் தேவனுக்கு நன்றியோடு ஆராதனை செலுத்துக்க பார்க்கலாம் ஆமின் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டேன் எத்தனை முறை இந்த வசனத்தை படித்தாலும் ஆமே காலையில் நம்மை பலப்படுத்துகிற வார்த்தையில் கொண்டு வந்து விட்டீர் சங்கீதக்காரன் ஆமே தீயின் தண்ணீரை கடந்துட்டு எப்படியாவது நீ இந்த செழிப்பான இடத்தை தேடி கண்டுபிடிச்சிருன்னு சொல்லலை தீயையும் தண்ணீரை எப்படி கடந்தோம் நாங்க கடக்கல அவர் எங்களை கடக்க பண்ணினார் ஆமே கடக்க பண்ணினவர் செய்யற அடுத்த காரியம் என் பிள்ளை இவ்வளோ நாள் தீய பார்த்தா என் பிள்ளை இவ்வளோ நாள் தண்ணீரை பார்த்தா இனி அவன் கண்கள் செழிப்பை காணும் வரையிலோ இனி அவன் கண்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை காணும் வரையிலோ அவர் என்னை நடத்தி கொண்டு வந்து செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன் இன்னைக்கு அப்பா கரம் உங்களை பிடிச்சு நடத்துதுனா ஆமா இன்னைக்கு தீய நடந்துட்டு இருக்கிறீங்களா சந்தோஷமா நடங்க ஆலய தண்ணீரை நடக்கிறீங்களா சந்தோஷமா நடங்க இதை கடக்கும் ஒரு நாளை கத்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார் இதை கடக்கும் ஒரு நேரத்தை கத்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார் அதோட முடியாது உங்களுக்காய் நியமித்த அந்த இடத்திலே உங்களை கொண்டு வந்து கத்தர் விடும் வரையிலும் அந்த கரம் என்னை விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தேட்டி இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக அந்த கரம் என்னை விடாது யாக்கோபிட்டு ஆண்டவர் சொல்லுவார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் மழவோ ஒன்னா கைவிட எத்தனை பேர் சொல்றீங்க வலது கருத்தை உயர்த்தி சொல்ல எனக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவு சொல்றவங்களுக்கு மாத்திரம் எனக்கு அவர் சொல்றதை செய்யும் அளோ என்னை அவர் கைவிட மாட்டார் என அவர் விட்டு கொடுக்க மாட்டார் அதற்கு அடையாளம் என்ன அதற்கு அடையாளம் என்ன இன்னைக்கு என்னை ஜீவனோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறார் இன்றும் இந்த ஆத்மா உயிரோட கத்தர் வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படியானால் ஒரு பாதை ஒரு வேதனையான பகுதி ஆரம்பத்தில் இருக்கு உண்மைதான் இல்லை என்று சொல்லலை தேவனை அறிந்த பிறகு என் வாழ்க்கையில் ஒரு வேதனையான பகுதியை நான் பார்க்கிறேன் உண்மைதான் உலகம் கேட்கும் ஆமா இதுக்கு நீ முதல்ல இருந்த வாழ்க்கை நல்லா தானே இருந்துச்சு இப்போ நீ தேவனை அறிந்த பிறகு தானே இவ்வளோ பிரச்சனையே போயிட்டு இருக்கிற ஆலை லூயா உலகத்தானுக்கு புரியாது மனுஷர்களுக்கு இது புரியாது ஆமன் மற்ற ஒருவருக்கும் இது புரியாது ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்னை நடத்துகிறவர் என்னை தீமைக்காக நடத்துகிறவர் அல்ல என்னை நன்மைக்காக நடத்துகிற நல்ல தேவன் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் தீமையும் நன்மையாய்தான் மாற்றுவாரை தவிர ஒரு நாள் என் வாழ்க்கையில் தீமையை ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார் ஆலை லூயா ஒரு தீமை இன்னைக்கு பார்க்க வைக்கிறார்னா இந்த தீமையில ஏதோ ஒரு நன்மையை கத்திரி எனக்கு வச்சிருக்கிறார் செங்கடலுக்கு முன்னாடி கத்தர் ஏன் ஜனங்களை கொண்டு வந்து விட்டார் ஆமே ஈஸியாக போகிற வழிகள் உண்டு ஒரே வாரத்தில் காணானுக்குள்ள என்றாகிற வழிகள் உண்டு ஆனாலும் கத்தர் அவர்களை அந்த வழியிலெல்லாம் போக விடாம அவர் தான் நடத்தி செல்கிறார் மேகஸ்தம்பமா எக்கணி ஸ்தம்பமா இல்ல வேத வளன்ற சொல்றாங்க ஒரு வாரத்திலே போகிற வழிகள் இருக்குதான் காணானுக்குள்ள இது ஆண்டவருக்கு தெரியாதா இந்த வேலை போன ஈஸியா என் பிள்ளைங்களை கொண்டு விட்டுலாம் இது ஆண்டவருக்கு தெரியாதா அவர் தான் உருவாக்குனது அவருக்கு தெரியாம இருக்குமா ஆனாலும் அவர் அந்த பாதையை நியமிக்கவில்லை அவர்களுக்குன்னு ஒரு செங்கடலுக்கு கொண்டு வந்து நிறுத்தினார் என்ன ஆண்டவரே ஏன் அப்பா இந்த தீமையும் பாதையில எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க ஆரம்பத்துல புரியல ஆனால் கடந்த பிறகு சொல்லுகிறார்கள் ஆமே சத்துருக்களை எல்லாம் அதன் முன்பாக முறித்து பிறகு ஆண்டோ சொன்னா இன்று கண்ட எகிப்தியன நீ இனி காணாதிருப்பாயாக இதற்காக வைந்த பாதையில கத்தறினை நடத்தி கொண்டிருக்கிறார் ஏசுவின் நாமத்துல சொல்ற ஒரு தீமை ஒரு வேதனையான பகுதியில கத்திரினை கொண்டு போறாருனாலே தேவ பிள்ளைகள் புரிஞ்சுக்கோங்க இதற்குள்ள ஒரு நம் நன்மையான காரியத்தை கத்தறி எனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்